ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பேக்கரி ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, கொஞ்சம் வேலை செஞ்சு குடோன்லேருந்து சூடாக ப்ரெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து நம்ம சேஃபாக கட் பண்ணி அடுக்கி கொஞ்சம் சேஃப் பண்ணணும். கட் பண்ணி நான் வந்து சீல் பண்ணி வைக்க போகிறேன். சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணிவிட்டு சரி, ப்ரெட்டு கட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். அடுத்தது, நான் கட் பண்ணி வச்சுட்டே இருக்கையில் கஸ்டமர் வந்துட்டாங்க. கஸ்டமர் வந்துட்டு பப்ஸு கேட்டாங்க. பப்ஸ் கேட்டு சரி, அவங்கள கவனிச்சிட்டு நம்ம அப்புறம் வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு பொருள் கொடுத்துட்ருக்கேன். பொருள் கொடுத்துட்ருக்கையில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் பொருள் கொடுத்து அவங்க வாங்கியாச்சு. வாங்கியாச்சு சரி, அப்புறமா அவர் அவங்கள கவனிச்சிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீ கேட்டாங்க. ரெண்டு கஸ்டமர் டீ கேட்டாங்க. டீ கேட்டதும் சரி, அவங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் படப்படன்னு. சரி, யாரும் இல்லாததுனால நானே ஓடி ஓடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் லன்ச் டைமுங்கிறதுனால எல்லாம் வந்து சாப்பிட போயிட்டாங்க அந்த டைமில், மதிய டைமுங்கிறதுனால. அதனால் எல்லா வேலையுமே கொஞ்சம் நம்மளுக்கு பழக்கம், வேலை செஞ்சு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம தனியாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஓடி ஓடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேலை பார்க்க ஆரம்பித்ததும் பார்த்திங்கன்னா, அப்புறம் கஸ்டமருக்கு நான் டீயை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். டீ போட்டாச்சு. டீ எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் பேலன்ஸ் வேலையை நான் பார்க்க போகிறேன். பேலன்ஸ் வேலையை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி கஸ்டமர் இல்லையே, சரி நம்மளுக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கேன்ட்டு ஒரு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டீ குடித்து முடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். டீ குடித்து முடிச்சுட்டு எப்போ போல் நான் வேலையை ஆரம்பிச்சிருவேன், பேக்கரி வேலையை ஆரம்பிச்சிருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.